இப்போ நம்ம வெங்காய சட்னி செய்கிறதுக்கு நிறைய சின்ன வெங்காயம் உரித்து போட்டுக்கணும். மிளகா அதுக்கப்புறம் அஞ்சாறு பல் பூண்டு போட்டு எண்ணெய் ஊற்றி வடை சட்டியில் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நீங்கள் இந்த அளவுக்கு வணக்குனீங்கன்னா போதும். இப்போ ஒரு கொத்து கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க, நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு கொத்து தான் கொத்தமல்லி தழை போடணும், இல்லைனா வெங்காய சட்னி மாதிரி இருக்காது, கொத்தமல்லி சட்னி மாதிரி ஆயிரும். வாசத்துக்காக கொஞ்சம் மட்டும் கொத்தமல்லி தழை போடுறோம். அவ்வளோதான், நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு. நம்ம ஆறி சொட்டி போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவு நம்ம புளி போட்டுக்கலாம். இந்த சட்னி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம சட்னி அரைச்சாச்சு, இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகும் கடலைப்பருப்பும் போட்டுக்கோங்க. இப்போ கடுகு வெடிச்சிச்சு, ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை நல்லா வணங்கிச்சு. இப்போ சட்னி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ டேஸ்டாக சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி, எப்பயுமே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இது வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.